ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே மாடுலர் ட்ராயர் சிஸ்டம்னு சொல்லி ஜாய்ஃபுல் ஸ்டூடியோ 4னு ஒரு ட்ராயர் இருக்குது. இது நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய கிச்சன் மாடுலர் கிச்சன் இல்லை, ரொம்ப சின்ன கிச்சன். அதனால் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் மீந்துச்சுன்னா அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த இது வந்து ஆன்லைனில் பார்த்தேன். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, 1450 அது மாதிரி, 1600 அது மாதிரி இருந்துச்சு. சரி, ஹோல்சேல் கடைக்கு போனோன்னா அங்கேயும் 1250 பார்த்தேன். பட் அது சரி, ஒரு நாள் வந்து மோர்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தோன்னா அது 800 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ உடனே நான் வாங்கிட்டேன். இது உங்களுக்கும் வந்து இதை பற்றி காட்டலான்னு சொல்லி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்தேன். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான, ஒரு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ராயர்ஸ் சிஸ்டம் இது. நான் இதை காட்டுறேன். இதுக்கு இதில் வந்து 4 ட்ராஸ் வருது. இது மாதிரி ஒரு டாப் வருது. இது நான் காட்டுறேன், இது எப்படி பேக்கேஜ் பிரித்து காட்டுறேன். இது போல் 4 ட்ராஸ் வருது, வேறு வேறு கலரில், நல்லா மல்டி கலரில் அழகாக இருக்குது. இது போல் வந்து நல்லா கண்டெய்னர் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம மீந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், கரண்டிங்க வச்சுக்கலாம். ஏன்னா மாடுலர் கிச்சன் இல்லாததுனால இது வந்து ஒரு ஹேண்டியாக நல்லாயிருக்கு. இதில் வந்து இது போல் வந்து 4 கனெக்டர்ஸ் வருது, 4 கார்னர்லேயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஒரு 4 சின்ன பீஸ் இருக்குது. அது வந்து அந்த பேஸில் வந்து கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் கவர், இது வந்து மேலே வரும். இது மேலே அழகாக வாஷ் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து நம்ம ஒரு திங்ஸ் உடனே அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரேம்ஸு, ஒரு ஒரு ட்ராயருக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்குது. 4 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இப்போ இது எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸ் கேப் வந்து போட்டுடுறேன். ஏன்னா அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக இந்த கேப்பு. இதை பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது அசம்பிள் பண்ணுறது. அதே போல் இங்கேயும் இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அதே போல் நாலும் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பேஸ் ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது போட்டாச்சு. இப்போ அழகாக நிற்குது. இதுக்கு மேலே நம்ம கனெக்டர் 4 எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் கனெக்டர். இதை வந்து ரொம்ப ஈஸிங்க, சும்மா ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். அதே போல் 4 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இது போல் வந்து 4 கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். அடுத்த ஃப்ரேம் கீழே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். இதை அழுத்தி விட்டுடலாம், நல்லா அழுத்தி விட்டுட்டேன். யாருனாலும் பண்ணலாம், இது ரொம்ப சிம்பிள். திருப்பியும் ஒரு 4 கனெக்டர்ஸ் வச்சு, இப்போ 4 கனெக்டர்ஸ் வச்சு திருப்பியும் வந்து நம்ம கார்னர்ஸில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதை அழுத்தி விடணும். இப்போ இதுவும் கனெக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இதோட ஃப்ரேம் வந்து இன்னொரு ஃப்ரேம் கனெக்ட் பண்ணிடலாம், இப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ட்ராயரும் நான் காட்டிடுறேன் என்ன பண்ணோன்னு. இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரா வந்து உள்ளே வைக்கலாம்.
இப்போ இந்த டிரா வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன். இந்த டிராஸ் பாருங்கள், நல்லா ஸ்லைடிங்காக நல்லா வருது பாருங்கள். இதில் நிறையா கெப்பாசிட்டி, நல்லா பிடிக்கும். நீங்களும் வந்து இது மாதிரி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இது டாப்பில் கூட ஏதாவது ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அவசரமாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அழகாக இருக்குது. நீங்களும் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ப்ரா